மனிதன் நாகரீகம் அடைந்த காலகட்டத்தின் துவக்கத்திலிருந்து இன்று வரை வரலாறு நெடுக மாவீரர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். வெவ்வேறு காலகட்டமாக இருந்தாலும், வெவ்வேறு மண்ணாக இருந்தாலும், கடந்த இரு நூற்றாண்டுகளில் தொழில்நுட்பங்கள் வளரத் துவங்கிய பிறகு மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நடந்த போர்களும் அதன் முடிவுகளும் மாவீரர்களை அடையாளப்படுத்தி இருக்கின்றன. ஐரோப்பிய வரலாற்றில் மிகச்சிறந்த மாவீரன் என்று வரலாற்று அறிஞர்கள் அழைப்பது பிரெஞ்சு மன்னர் நெப்போலியன் போனபார்ட் என்னும் வீரனைத்தான். 1769 ஆகஸ்ட் மாதம் 15 மத்திய தரைக்கடலில் உள்ள கோர்சிகா தீவில் பிறந்தார் நெப்போலியன். இவர் பிறந்ததே ஒரு வரலாறு தான். கோர்சிகா தீவில் கார்லோ மரியா போனபார்ட் என்னும் வழக்கறிஞருக்கும் அவரது மனைவி லெடிசியா ரமோலினா போனபார்ட்டுக்கும் பிறந்த குழந்தைகளில் 8 குழந்தைகள் உயிர் பிழைத்தனர். அவர்களில் 2வது குழந்தைதான் நெப்போலியன். இவரது பெயரில் இணைந்திருக்கும் போனபார்ட் என்னும் சொல் அவரது இனக்குழுவின் பெயரால் இணைக்கப்பட்டது. இந்த போனபார்ட் சமூகம் கோர்சிகா தீவின் ஆதிக்க சமூகமாக இருந்தாலும் நெப்போலியனின் குடும்பம் செல்வாக்கு மிக்கதாக ஒன்றும் இருக்கவில்லை. இளம் வயதிலிருந்தே இராணுவத்தின் உதவியுடன் தான் பள்ளி படிப்பை படித்தார் நெப்போலியன். அவர் வளர்ந்தது எல்லாம் பிரான்ஸ் நாட்டில்தான் என்றாலும் அவரது தாய்மொழி இத்தாலி என்பதால் பள்ளியில் அவரை கேலிக்கும் கிண்டலுக்கும் சக மாணவர்கள் உள்ளாக்கியிருக்கிறார்கள். சக மாணவர்களின் அடக்குமுறைகள், குடும்பத்தின் வறுமை என எல்லாவற்றையும் மீறி தனது 15வது வயதில் இராணுவத்தில் இணைந்தார் நெப்போலியன். நெப்போலியன் தனது 15வது வயதில் பிரான்சின் முக்கிய படைகளில் ஒன்றான இகோல் மிலிட்டயர் என்ற படைப்பிரிவில் சேர்த்து கொள்ளப்பட்டார். ஆனால் சேர்ந்தவுடன் 2 படித்து முடிக்க வேண்டிய படிப்பை ஓராண்டு காலத்திலேயே படித்து முடிக்கும்படி விதிமுறையும் விதிக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் நெப்போலியனின் தந்தை வயிற்று புற்றுநோய் காரணமாக மரணமடைந்ததால் நெப்போலியன் ஒருவரே குடும்பத்தின் மொத்த பாரத்தையும் சுமக்க நேரிட்டது. இதனால் இராணுவ பயிற்சியை தவிர வேறு வழி இல்லை என தன்னை தயார்படுத்திக் கொண்டார். அதன் பலனாக இராணுவத்தில் இளம் வயதிலேயே உயரிய பதவியும் கிட்டியது. ஐரோப்பாவில் போர் வெடிக்கும் சூழல் இருந்தபோது நெப்போலியன் 2 லெப்டினன்டாக கேரிசன் என்கிற நகரத்தில் இராணுவத்தில் செயல்பட்டுக் கொண்டிருந்தார். அப்போது பிரான்ஸ் நாட்டின் மிகச்சிறந்த இராணுவ தலைவன் என்ற இடத்தை நோக்கி நெப்போலியன் பயணப்பட்டுக் கொண்டிருந்தார். 1792 நெப்போலியனுக்கு இராணுவத்தில் கேப்டனாக பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1796 பாரிஸில் ஆட்சி புரிந்து வந்த புரட்சிகர படைக்கும் எதிராக எழுந்த கிளர்ச்சியை கட்டுப்படுத்தியதால் அவர் இத்தாலியில் இருக்கும் பிரெஞ்சு இராணுவத்தின் கமாண்டராக நியமிக்கப்பட்டார். படிப்படியாக இராணுவத்தில் நெப்போலியனுக்கு கிட்டிய பதவி உயர்வுகள் அவரை உச்சத்திற்கு கொண்டு சென்றன. 1800 மரங்கோவில் நடந்த போரில் ஆஸ்திரியர்களை வென்றார் நெப்போலியன். அதைத் தொடர்ந்து ஒரு பொது ஐரோப்பிய அமைதி ஒப்பந்தம் குறித்து மற்ற ஐரோப்பிய நாடுகளிடம் பேசினார். இதுதான் பிரான்சை ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஆதிக்கம் செலுத்தும் நாடாக நிறுவியது. அதைத் தொடர்ந்து 1802 நெப்போலியன் தன்னைத்தானே கான்சல் ஆஃப் பிரான்ஸாக நியமித்துக் கொண்டார். இவர்தான் பிரான்ஸ் நாட்டின் முதல் கன்சலும் என்பது குறிப்பிடத்தக்கது. முதன் முதலாக நெப்போலியன் ஏற்படுத்திய அமைதி ஒப்பந்தத்தை மீறியது இங்கிலாந்துதான். 1803 பிரான்ஸ் நாட்டின் மீது இங்கிலாந்து போர் தொடுத்தது. அப்போது ரஷ்யாவும் ஆஸ்திரியாவும் இங்கிலாந்தோடு கைகோர்த்தன. இதில் இங்கிலாந்து கடற்படை ட்ரஃபல்கர் போரில் வெற்றி பெற்றது. இதனால் இங்கிலாந்தை விட்டுவிட்டு ஆஸ்திரியா மற்றும் ரஷ்ய படைகள் மீது கவனத்தை திருப்பினார் நெப்போலியன். இதில் 2 படைகளையும் நெப்போலியன் தலைமையிலான படை வீழ்த்தியது. இந்த வெற்றிதான் நெப்போலியனின் வாழ்க்கையை புரட்டி போட்ட வெற்றி என்று வர்ணிக்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். மேலும் பல புதிய நிலப்பகுதிகளையும் நெப்போலியன் தலைமையிலான படை கைப்பற்றியது. ஹோலி ரோமன் சாம்ராஜ்யம் கலைக்கப்பட்டு நெப்போலியனின் உறவினர்கள் மற்றும் விசுவாசிகள் இத்தாலி, நேபிள், ஸ்பெயின், ஸ்வீடன், ஹாலந்து, வெஸ்ட்ஃபெலியா போன்ற பகுதிகளுக்கு தலைவர்களாக நியமிக்கப்பட்டனர். நெப்போலியன் தன் ஆட்சியை மத்திய அரசாக்கினார். மீண்டும் ரோமன் கத்தோலிக்க மதத்தை பிரான்ஸ் நாட்டின் மதமாக்கினார். பல கல்வி சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். பேங்க் ஆஃப் பிரான்ஸ் என்கிற பிரான்சின் மத்திய வங்கியை நிறுவினார். 1810 நெப்போலியனுக்கு எதிரான அலைகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் வீச துவங்கின. பிரெஞ்சு இராணுவம் போர் தொடுத்து மிகப்பெரிய தோல்விகளை சந்தித்தது. இதனால் பிரான்ஸ் கருவூலம் காலியானது.
இது நாட்டின் வளத்தை சுரண்டி மக்களை பஞ்சத்தில் தள்ளியது. குறிப்பாக 1812 ரஷ்யா மீது நெப்போலியன் தலைமையிலான படை போர் தொடுக்கச் சென்று தோல்வியடைந்தது. 400,000 பேரோடு புறப்பட்ட இராணுவ வீரர்கள் வெறும் 40,000 பேராக பிரான்ஸ் நாட்டுக்கு திரும்பினர். 1814 பாரிஸ் நகரம் வீழ்ந்தது. நெப்போலியன் எல்ஃபா தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். இதனால் அவரது மனைவி மேரி மற்றும் மகன் இரண்டாம் நெப்போலியன் ஆஸ்திரியா சென்றனர். நெப்போலியனுக்கு 2 மனைவிகள். அவரது முதல் மனைவியின் பெயர் ஜோசபைன் டி புகார்னே, இரண்டாவது மனைவியின் பெயர் மேரி லூயி. ஜோசபைன் டி புகார்னேவுக்கும் தனக்கும் குழந்தை பிறக்கவில்லை என்பதால் அவரை 1810 விவாகரத்து செய்தார் நெப்போலியன். அதன் பிறகு ஆஸ்திரிய பேரரசின் 18 இளவரசியான மேரி லூயியை திருமணம் செய்து கொண்டார். அடுத்த ஆண்டு மேரி இரண்டாம் நெப்போலியனை பெற்றெடுத்தார். இவர்தான் தன் சொந்த நாடான ஆஸ்திரியாவுக்கு சென்றவர். நெப்போலியன் நாடு கடத்தப்பட்டு ஓராண்டு கூட ஆகவில்லை, மீண்டும் அரியணை ஏறினார். 1815 பிப்ரவரியில் நெப்போலியன் எல்ஃபா தீவிலிருந்து தப்பித்து பிரான்ஸ் தலைநகரத்துக்குள் நுழைந்து வெற்றிகரமாக அதிகாரத்தை கைப்பற்றினார். அதன் பிறகு இங்கிலாந்து, புருஷியா, ரஷ்யா, ஆஸ்திரியா அனைவரும் ஒன்று திரண்டு நெப்போலியன் மீது போர் தொடுத்தனர். இதுதான் வரலாற்று புகழ்பெற்ற வாட்டர்லூ யுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் நெப்போலியன் தோல்வியடைந்து 100 மீண்டும் தன் ஆட்சியை இழந்தார். மீண்டும் புனித ஹெலனா தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க வாட்டர்லூ யுத்தத்தில் நெப்போலியன் தோல்வியடைந்தாலும் அவரது வீரம் வரலாற்றில் அழிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. மக்களுக்கு பிடித்த தலைவனாக இருந்தாலும் அவரது இராணுவ செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் எதிர்ப்பலைகளை உருவாக்கின. தனக்கு 1806 முறையின்றி பிறந்த சார்லஸ் லியான் என்ற வேறொரு மகன் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருந்த நெப்போலியன் பின்னாளில் அதை மறுக்கவும் துவங்கினார். நெப்போலியன் தான் உயரம் குறைவாக இருப்பது குறித்து அதிகம் வருத்தப்பட்டிருக்கிறார். அவர் 5'2" உயரம் என்று அவரது மரணத்தின் போது எழுதப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2 நாடு கடத்தப்பட்டாலும் அவர் தப்பிச் செல்லும் திறன் படைத்தவர் என்பதால் 2 நாடு கடத்தப்பட்ட போது எப்படி மரணமடைந்தார் என்ற சர்ச்சை பல ஆண்டுகளாக நீடித்துக் கொண்டே இருந்தது. அவர் சிறை வைக்கப்பட்ட இடத்தில் விஷம் கலந்த வாயு நிரப்பப்பட்டிருக்கலாம் என்ற கருத்தும் நிலவியது. இந்த மர்மத்துக்கு விடையளிக்கும் வகையில் நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு கடிதம் கிடைத்தது. 1821 மே மாதம் 10 எழுதப்பட்ட கடிதம் ஒன்று செயின்ட் ஹெலேனா தீவிலிருந்து சென்னையின் அப்போதைய ஆளுநர் சர் தாமஸ் மன்றோவுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அதில் மாவீரன் நெப்போலியன் மே மாதம் 5 மாலை உயிரிழந்ததாகவும் அவரது உடல் அதற்கு மறுநாளே அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி குடும்பத்தினரின் ஒப்புதலோடு நடத்தப்பட்ட கூராய்வு முடிவில் அவர் குடல் புற்றுநோயால் உயிரிழந்திருக்கிறார் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நெப்போலியனின் தந்தையும் புற்றுநோயால் இறந்ததாக வரலாற்று ஆய்வுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. அதே போல அவரது தாயின் மரணத்திற்கும் வயிற்று புற்றுநோய் காரணமாக இருந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. எளிய குடும்பத்தில் வறுமை சூழ வளர்ந்த இளைஞன் ஒருவன் உலகமே 100 கடந்தும் மறக்க முடியாத மாவீரனாக வாழ்ந்து விதைந்திருப்பது காலத்தால் அழிக்க முடியாத வரலாறு.